ஐந்து பிளஸ் ஐந்து பிளஸ் ஐந்து பிளஸ் ஐந்து பிளஸ் ஐந்து பிளஸ் ஐந்து பிளஸ் ஐந்து என்ற கணக்கை பெருக்கல் முறையில் எழுதுங்கள் பிறகு நாம் இந்த கூட்டல் கணக்கை மூன்று வழிகளில் பெருக்கலாக எழுத வேண்டும் இந்த கணக்கை நாம் பெருக்கல் முறையில் எழுதலாம் இங்கு ஐந்தை எத்தனை முறை கூட்டியிருக்கிறேன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இங்கு எத்தனை ஐந்து உள்ளது என்று நான் கேட்டால் நான் ஐந்தை ஏழு முறை அதனுடனே கூட்டினேன் என்று சொல்வீர்கள் நீங்கள் இந்த கணக்கை ஏழு முறை ஐந்து என்று சொல்லலாம் அல்லது நாம் இந்த கணக்கை ஐந்து ஏழு முறை என்றும் எழுதலாம் இதை ஒரு கணக்காக நான் இன்னும் எழுதி காட்டவில்லை நம்மிடம் ஏழு ஆப்பிள்கள் இருந்தால் ஆப்பிள் என்று ஏழு முறை சொல்வோம் அல்லது ஏழு மடங்கு ஆப்பிள் என்று சொல்லலாம் இங்கே ஒரே எண்ணை தொடர்ந்து அதனுடன் ஏழு முறை கூட்டியுள்ளோம் நாம் அதனை என்னவென்று கண்டுபிடிக்கலாமா கணித முறையில் எழுத வேண்டுமென்றால் ஏழு பெருக்கள் ஐந்து என்றும் எழுதலாம் நாம் இதனை இப்படியும் எழுதலாம் ஏழு பெருக்கள் ஐந்து என்றும் எழுதலாம் இதுவும் அதுவும் ஒன்றுதான் ஐந்து ஏழு முறை அல்லது ஏழை ஐந்து முறை பெருக்குகிறோம் இந்த எண்களின் வரிசையை மாற்றினாலும் துல்லியமாக அதே மதிப்பு தான் வரும் நீங்கள் இதனை ஐந்து முறை ஏழு என்று எழுதலாம் எனவே நீங்கள் இதனை முறை முறை அல்லது என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த பெருக்கல்கள் அனைத்திற்கும் ஒரே விடைதான் ஐந்து முறை ஏழு என்று சொன்னாலும் அதுவும் சமமானதுதான் நாம் இதனை அடைப்பு குறிக்கொள்ளும் இப்படி எழுதலாம் இவை அனைத்திற்கும் ஒரே அர்த்தம்தான் அதாவது ஏழு முறை ஐந்து இவை அனைத்தும் ஒரே விஷயத்தை தான் கூறுகிறது இவை அனைத்தும் சமம் நாம் இதன் விடையை கண்டுபிடிக்கலாம் ஐந்தை அதனுடனே ஏழு முறை கூட்டினால் நமக்கு என்ன கிடைக்கும் ஐந்து பிளஸ் ஐந்து பத்து பத்து ஐந்து ஐந்து பதினைந்து பதினைந்து இருபது இருபது பிளஸ் ஐந்து இருபத்தைந்து இருபத்தைந்து பிளஸ் ஐந்து முப்பது முப்பது பிளஸ் ஐந்து முப்பத்தைந்து இவை அனைத்தும் முப்பத்தி ஐந்துக்கு சமம் இவை அனைத்துக்கும் விடை ஒன்றுதான் என்று நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் நாம் மேலும் சில விஷயங்களை சிந்திக்கலாம் அதாவது ஐந்து முறை ஏழு என்பது நாம் முன்பு சொன்னதற்கு சமமாகும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஏழின் ஐந்து மடங்கு என்பது இப்படிதான் இருக்கும் ஏழு பிளஸ் ஏழு பிளஸ் ஏழு பிளஸ் ஏழு சரியா என்னிடம் ஏழு ஐந்து முறை உள்ளது ஏழை ஐந்து முறை ஒன்றோடு ஒன்று கூட்டியிருக்கிறேன் இப்படி கூட்டினாலும் முப்பத்தி ஐந்து தான் விடையாக வரும் எனவே ஐந்து முறை ஏழும் மேலும் ஏழு முறை ஐந்தும் ஒன்றுதான் என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும்